நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்து வச்சோம். நீங்க எல்லாம் விளக்கம் உங்களுக்கே தெரியுங்கிறீங்க, இப்ப சொல்லுங்க நான் பார்க்கலாம். இமாம்கள் உதவி எல்லாம் புரிய முடியும் நீங்கல்ல சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி பல ஹதீஸ்களை வச்சோம், பல ஆயத்துகளை வச்சோம். அவர்கள் ஒன்றுக்கு கூட விளக்கம் சொல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. ஆனா அவங்க வந்து ரொம்ப திறமை நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஒரு சில பேர் ஆப்பிட்டவங்க இன்னைக்கு விடுவித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு மேற்பரை ஆதரவு தெரியுமில, இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு அவங்க வாதித்த பிறகு எதிர்ப்பு கணைகள், எதிர்ப்பு குரல்கள் நம்ம தரப்புல இருந்து இல்ல, அவங்க தரப்புல இருந்து அவங்களுக்கு வந்து போச்சு. அதனால அறிவிப்பு செஞ்சாங்க. அந்த அறிவிப்பு என்னைக்கு இருக்குது? 6 மாதங்கள் யாரும் என்னோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம், நான் இந்த இறைவனுக்கு உருவம் உண்டாங்கிற விஷயத்துல ஆய்வு பண்ண போகிறேன். போதுமா? அப்ப ஏன் ஆய்வு பண்ணாம ஏன் பேச வந்தாங்க? ஆய்வு பண்ண போறாங்க, யாரும் எந்த கான்டாக்டும் வைக்க கூடாதான். இன்றைக்கும் அவங்களுடைய வெப்சைட்ல இந்த அறிவிப்பு இருந்துகிட்டு இருக்கு, யாரும் அவங்களோட பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு குரல் ஆகி போச்சு. அவங்க தரப்புல இருந்த என்னங்க, நீங்க மாற்று மதத்தில் உள்ளவங்களோட கொள்கையில எங்கிட்ட வந்து திணிக்க ஆரம்பிச்சீங்க? உங்களை நம்பி நாங்க வந்தோம், நீங்க தௌஹீத சொல்லுங்க தௌஹீத சொல்லுங்கன்னு சொல்லி நம்பி உங்களுக்கு பின்னால வந்தோம். எங்களை எல்லாம் பச்சை சிறு கொண்டு போய் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி எதிர்ப்பு வந்தவன எனக்கு பயந்து போய் நிக்கிறேன். அதுபோல இன்னைக்கு எனக்கு எல்லாம் விவரம் உள்ளவங்க தானே, அந்த காலத்து இந்த மாதிரியா? இப்ப எல்லாம் சின்னவங்க எல்லாம் ரொம்ப விவரமா இருக்கிறாங்க. அந்த காலத்துல, அந்த காலத்து பெரியவங்கன்னா இப்ப நினைக்கிறாங்க, சின்ன பையனை பார்த்து நம்ம எல்லாம் இந்த வயசுல ஒண்ணுமே தெரியாம இருந்தா இவன் இவ்வளவு விவரமா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. எல்லாம் சிந்திக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா சின்ன பையன கூட ஏமாத்த முடியல. பாப்பாக்காரு மகனுக்கு மாத்திரை கொடுக்க நினைச்சாரு, ஆனா கசக்குன்னு சாப்பிட மாட்டான் பையன். அதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணாரு, வாழைப்பழத்துக்குள்ள மாத்திரை வச்சு பையனை கூப்பிட்டு வாழைப்பழத்தை சாப்பிடுறான் அப்படின்றாரு. சாப்பிட்டுட்டான், கேட்டாரு வாழைப்பழம் சாப்பிட்டியா? அவன் சொன்னான் சாப்பிட்டேன் வாப்பா, உள்ளுக்கு ஒரு விதை எரிஞ்சு திப்பிட்டான் வாப்பா அப்படின்னா. இப்ப இவன் அவன் ஏமாத்தப்ப அவன் நல்ல உஷாரா இருக்கிறான். சின்னவங்க தான் அப்படிங்கல, பெரியவங்களும் ரொம்ப உஷாரா தானே இருக்கிறாங்க. இந்த காலத்துல யாரும் யாரும் ஏமாத்த முடியாதுல. பெண்ணு பார்க்க போனாங்க, மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க சொன்னாங்க பெண்ணு வீட்டுக்காரவங்கிட்ட, இந்தாங்க பொண்ணு பிடிச்சிருந்தா தான் உங்க வீட்டுல நாங்க சாப்பிடுவோம், இல்லன்னா சாப்பிட மாட்டோம். பொண்ணுட்டுக்காரங்க சொன்னாங்க, இங்க பாருங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் நாங்க சமையலையே ஆரம்பிப்போம், அது தெரியுமில்ல உங்களுக்கு அப்படின்னாங்க. அப்ப எல்லாம் உஷாரா தான் இருக்கிறாங்க. அப்ப அதனால இன்னைக்கு யாரும் யாரும் ஏமாத்த முடியாது. நடுநிலைவாதிகள், வஹாபிகள்ல நடுநிலைவாதிகள் இன்னைக்கு யோசிக்கிறாங்க, அவர்களை விட்டும் விலகிறாங்க. வஹாபியத்து கூடாரம் கலைகிறது, அவர்களுடைய கூடாரம் கலகலத்து போய்விட்டது இந்த விவாதத்திற்கு பிறகு என்பதுதான் உண்மை அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப எத்தனை ஹதீஸ்களை நம்ம கொண்டு வந்தோம் எப்படின்னு கேட்டா, நபியே நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார் வஃபாத்தான பிறகு அடக்குவதாக கொண்டு வந்திருக்கிறாங்க, எல்லா சாபிலும் இருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறாங்க, நபியே நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த இரவுல உங்களில் யார் தனது மனைவியோடு சேராதவர் அப்படின்னு கேட்கிறாங்க. அபு தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் யார சொல்லல்லா, நபி நாம சொல்லலாம்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்க இறங்கி இந்த மையத்தை அடக்கம் செய்யுங்க அப்படின்னாங்க. புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேட்ட வஹாபிலை பார்த்து, இந்த புகார்ல இப்படி இருக்குது, தன் மனைவியோடு சேராதவர் தான் இந்த மையத்தை அடக்கம் செய்யணும் இருக்கு, இதுதான் உங்கள் கொள்கையா, இதுதான் உங்க நிலைப்பாடா, மையத்தை அடக்கம் செய்தவர் செய்யக்கூடியவர் இப்படிதான் இருக்கணுமா, இல்ல அப்படி இருக்க தேவையில்லை அப்படின்னா இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க, எங்க இமாம்கள் உதவி இல்லாம நீங்க விளக்கம் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேள்வி கேள்வியாகத்தான் இருக்கிறது, பதில் சொல்லவே இல்லை. அதே போல பாருங்க, இவங்க பொதுவாகவே சொல்லுவாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாக்கா அவர் ஜனாதா துலக கிடையாதுன்னு வகாபிகள் சொல்லுவாங்க. கேட்டாக்கா முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்குது, ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா, எப்பொழுதும் நரகத்திலே இருப்பான் தற்கொலை பண்ணவன் இருக்குது, அதனால ஜனாதா துலக இல்ல, அவன் இஸ்லாத்தோட வெளியேறவன், ஈமான் கிடையாது அப்படி சொல்லிட்டே இருந்தாங்கல்ல நம்ம சொன்ன அந்த விவாதத்துல. இந்த ஹதீஸ வச்சு நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு ஹதீஸ் அதுவும் முஸ்லீம்ல தான் இருக்குது, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னோம். எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு சஹாபி அவங்களுடைய நண்பரோட மதீனா ஷரீஃப் போடுறாங்க, ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்றாங்க. அந்த நண்பர் நோய்வாய்ப்படுறாரு, அந்த வேதனை பொறுக்க முடியாம தன்னிடமிருந்து ஆயுதத்தை எடுத்து கையை வெட்டிக்கிட்டு ரத்தம் பீரிட்டு பாதினால வஃபாத் ஆயிட்டாங்க. பின்பு இந்த நண்பர் அவங்க கனவுல பாக்குறாங்க, எப்படி அல்லாஹ் நடத்தினா, அவன் சொன்னாங்க நான் ஹிஜ்ரத் பண்ணல, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டான், ஆனா நான் தற்கொலை பண்ணல, அதுதான் இப்படி இருக்குது. அந்த கையை மட்டும் துணியை வச்சு மூடிக்கிட்டு இருக்கிறாங்க கனவுல, இதெல்லாம் இருக்குது.
அப்ப கனவு கண்டு முடிச்ச பிறகு இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யார சொல்லல, என் நண்பரை பார்த்தேன் இந்த மாதிரி. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே துவா செய்யறாங்க, அல்லாஹும்ம வலி யதைஹி ஃபக்பீர், இறைவனே அந்த தோழரின் இரு கைகளுக்காக நீ மன்னிப்பாயாக. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேட்டோம், நீங்க தற்கொலை பண்ணவன் இஸ்லாத்தில் வெளியேறிட்டான், ஜனாசாத்துல இல்லங்கிறீங்க. இங்க தற்கொலை செய்தவருக்கு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. முஸ்லிம்ல இருக்குது, இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? எங்க இமாம்கள் உதவி இல்லாம நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படி என்ன சொல்லவே கிடையாது. அதே போல பாருங்க, ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் அல்லாதவங்களை கொண்டு சஜ்தா செய்யக்கூடாது. இது வழக்கங்கள் அடிப்படையில் அந்த ஹதீஸை சுட்டி காட்டிட்டு இன்னொரு ஹதீஸை வச்சோம். முஸ்லிம்ல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழரை பார்த்து சொல்றாங்க, அந்த தோழர் கேட்கிறாங்க, ஐயு சதகத்தி அஹலமு அஜரன், யார சொல்லல்லா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எந்த தர்மம் மகத்தான கூலியை பெற்று தரும்? இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தோழர் பார்த்து, அபிக, உன் தந்தையின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், நீங்க நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே ஒன்றை தர்மம் செய்தால் அதிக நன்மையை பெற்று தரும். முஸ்லிம்ல இருக்குது, அல்லாஹ் அல்லாதே கொண்டு சத்தியம் செய்யக்கூடாதானே, அப்படி ஹதீஸ் இருக்கிறதுல, அதான் நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழரை பார்த்து உன் தந்தையின் மீது சத்தியமாங்கிறாங்க, முஸ்லிம்ல இருக்குது, இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, எங்க இமாமல் உதவி இல்லாம நீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அதே போல இன்னொரு வசனத்தை ஓதணும், ஒமை யர்தத்தி மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிரு ஃபஉலாயிக ஹபிதத் அஅமாலுஹும், ஒரு ஆள் முர்த்ததாயிட்டா அதே நிலையில மரணிச்சுட்டா அவருடைய எல்லா வணக்கங்களும் அழிந்து போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான், முர்த்ததாயிட்டாக்கா வணக்கம் எல்லாம் அழிஞ்சு போகும். இந்த வசனத்தை ஓதி காமிச்சிட்டு புகாரில வந்த ஒரு ஹதீஸை எடுத்து காமிச்சோம். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலுஹு, ஒருவர் அஸ்ர் தொழுகை விட்டுட்டா அவருடைய எல்லா வணக்கமும் அழிஞ்சு போயிடும். புகாரில இருக்குது, முர்த்ததான வணக்கம் அணியும் ரைட்டு, அஸ்ர் தொழுகை விட்டுட்டா வணக்கம் அணிந்து இருக்குது புகாரில இருக்குது சஹீஹான ஹதீஸ்ல. எங்க இமாம்கள் விளக்கம் இல்லாம நீங்க சொல்லுங்க, எங்க இமாம் உதவி இல்லாம நீங்க கருத்து சொல்லுங்க, சொல்ல முடியுமா? இதுல ஒன்னு வச்சோம், எங்கல்ல யாராவது ஒரு ஆள் அசல் துறை விட்டுட்டாலாவது அவர் கதா செஞ்சிருவாரு, ஏன்னா கல்லாத்துளை இருக்கு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கல்லாத்துளை இல்லன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க நிலைமை என்ன? உங்கள ஒரு ஆள் அசல் துளை விட்டுட்டாங்க, கல்லாத்துளை இல்ல அவரோட வணக்கம் பண்ண அஞ்சு போவாங்க. இந்த ஹதீஸ் வச்சுக்கிட்டு என்ன தெரியுமா பதில சொன்னாங்க? கடைசியில சொல்வதற்கு நமக்கு நாவு பூசுகிறது. இந்த ஹதீஸ் சஹீஹா இருந்தாலும் கூட அந்த வசனத்திற்கு முரண்படுவதால் இந்த ஹதீஸை நாங்கள் தள்ளிவிடுவோம் என்றார். போதுமா, இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? அப்பதான் சொன்னோம், என்ன அஹ்லு குர்ஆனா மாத்த போறீங்களா? உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அப்பா இளைஞர்களா, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது, அந்த ஹதீஸ் குர்ஆன் முரண்படுது, நீங்க இதை எடுத்துக்கொள்ள மாட்டோம் நீங்க சொல்றீங்க, அது போல இன்னொரு ஆள் சொல்லுவாரு, இன்னொரு ஆள் சொல்லுவாரு, அவரை நீங்க தடுக்க முடியுமா? நான் மட்டும்தான் சொல்லுவேன், நீங்க சொல்லன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்குள்ள உரிமை அவருக்கு இருக்குமே, அவருக்குள்ள உரிமை இன்னொரு ஆளுக்கு இருக்குமே, எல்லாரும் இப்படி இங்க கிளம்பிட்டீங்களாக்கா எந்த ஹதீஸ் மிஞ்சும்? இப்ப எல்லாரும் அஹ்லு குர்ஆன மாத்ததான் ஏற்பாடா? கேட்டோம், பதில் இல்ல. இப்படித்தான் அவர்களுடைய நிலைமை போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல வானமோ அன்னமா கனிமத்தும் மின் செய்யின் அன்ன இல்லாய் குசஹு அப்படின்ற ஒரு வசனத்தை ஓதணும். ஏன்னா யுத்த பொருள்லேருந்து கிடைத்தத அஞ்சில ஒரு பங்கை எடுத்து அல்லாவுக்கு கொடுக்கணும், இறைத்துதர் செல்லதாசம் அவங்களுக்கு கொடுக்கணும், ஏழை எழுவர்களுக்கு கொடுக்கணும், அதாதிகள் கொடுக்கணும்னு இருக்குதுங்க. அந்த வசனம் உபயோகிச்சுட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் ரைட்டு தான், இல்ல அல்லாவுக்கு கொடுக்கணும் இருக்க, அல்லாவுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க? அல்லாவுக்கு கொடுக்கணும்னு இருக்கு இந்த வசனத்துல. கனிமத்து பொருளை அல்லாவுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க? எப்படி விளங்குறீங்க இந்த வசனத்தை சொல்லுங்க? பதில் சொல்லவே இல்லையில. அல்லாஹ் குர்ஆன் சொன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், வானம் பூமி எல்லாத்திலையும் இருக்கிறது எல்லாம் அல்லாஹ்வுக்குரியதுன்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். அப்ப இந்த கனிமத்து பொருள் எடுத்து அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, எப்படி அல்லாஹ்வுக்கு கொடுப்பீங்க சொல்லுங்க? எங்க இமாம்கள் உதவி இல்லாமல் இந்த வசனத்தை எப்படி நீங்க புரிவீங்க சொல்லுங்க? முடியாது, இந்த வசனத்துக்கு அவனால முடியவே இல்லை. கடைசியில ஒரு பேருக்கு பதில் அல்லாவுக்கு சொன்னா ஏழை எளிவுக்குன்னு அர்த்தம், ஏழை எளிவுக்கு சொல்றதுக்குங்கிறது அல்லாவுக்கு அப்படின்னு சும்மா ஒரு சப்ப சொல்லுவாங்கல்ல நழுவிட்டு போறதுன்னு சொல்லி. அப்பதான் நம்ம சொன்னோம், அல்லான்னு சொன்னா ஏழை எளிவர்களா? ஏன் ஏழை எழுவுன்னு அர்த்தம் வைக்க? அங்கதான் ஏழை எழுவர்களுக்கு இருக்குதே, வல் மசாக்கின்ற வார்த்தை அங்க இருக்குதே, எளியவர்களுக்கு கொடுக்க வேணுங்கிற அந்த தொடர்ந்தே வருது. யார் யார் கொடுக்கணும்?
அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அனாதைகளுக்கு வல் மசாக்கின் ஏழைகளுக்கு அந்த வசனத்தில் இருக்குதே. அப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு உள்ளது ஏழைகளுக்கு தனியார்த்தியம் கொடுக்குறீங்க, விளக்கம் கொடுக்க தெரியாது, இதுதான் உண்மை. அந்த அவங்களை நம்பிக்கிட்டு சில அப்பா விளங்கி இருந்தாங்களே இவங்க எல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள், உங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாம் தவிடு பொடியாகி போயிட்டது. அந்த இளைஞர்கள் யோசிக்கிறாங்க, என்னடா இவரு பாட்டுக்கு பட்டியல் போட்டுக்கிட்டே போறாரு, விளக்கம் நம்மளும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவர் தான் எல்லாம் தெரிஞ்சவங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இவரு பின்னால் நம்ம போய்கிட்டு இருந்தோம், இவருடைய ஹாலத்து இப்படி இருக்குதே, எந்த அளவுக்கு ஆகி போச்சு, மூணு வசனத்துக்கு அர்த்தம் வச்சு காமிங்க, அதை செய்யல அவரு, மூணு வசனத்தை மொழிபெயருங்க இந்த இடத்துல. வாரிசுரிமை சட்டம் சம்பந்தப்பட்டது, இத நீங்க மொழிபெயர்த்துருங்க, மொழிபெயர்த்து போங்க, மக்கள் எப்படி புரியுறாங்க பாப்போம், நீங்க எப்படி புரிஞ்சிருக்கேன்னு பாப்போம், முடிஞ்சு போச்சு அப்படின்னும். கடைசி வரைக்கும் அந்த மூணு வசனத்துக்கு அவர் மொழிபெயர்க்கவே இல்ல, ஏன்னா மொழிபெயர் தான் மாட்டிக்கொள்வாரு, வாரிசுரிமை சம்பந்தப்பட்டது அதெல்லாம். இந்த நிலைமையில் தான் அவரு நிலைமை இருந்தது, ஆனா எல்லாமே தவறு தவறுதலாகவே அவர் விளங்கி இருந்தார். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான கருத்தை தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த அப்ப இவங்களுக்கு பின்னால் போனா என்ன ஆகுறது, அவருக்கே தெரியல, அவருக்கு பின்னால் நாலு பேர் போனா அவங்க நிலைமை என்ன ஆகுறது. ஒரு ஆள் சொன்னாரு, எனக்கு எதை பார்த்தாலும் மங்களாவுல தெரியுது அப்படின்றாரு. நண்பர் சொன்னாரு, போய் டாக்டரை போய் பாருப்பா. இவர் சொல்றாரு, டாக்டரை பார்த்தானே அவரும் மங்களா தான் தெரியறாரு அப்படின்னு. இவன் டாக்டரை போய் பாருன்னு சும்மா பார்த்துட்டு வர இவன் நினைச்சுக்கிட்டான், அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுறாரு. அதே போல பாருங்க, இன்னொரு ஆளு இப்படிதான் கண் ஆஸ்பத்திரிக்கு போனாரு, அங்க ஹாஸ்பிட்டல் முன்னால எழுதிருந்துச்சு, பார்வை நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. இவன் அதை படிச்சுபிட்டு, இவருக்கு பார்வை தெரிகிறதே 5 மணிக்கு தான், அப்ப இவர்கிட்ட போய் நான் பார்த்தா ஏனாலும் என்ன ஆகும் சொல்லி இவன் திரும்பிட்டான். இந்த மாதிரி தப்பு தப்பா புரியுற மாதிரி இந்த வஹாபிகள் எல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தவறு தவறுதலாக விளங்கினாங்க. இன்னொன்னு தெரியுமில, ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டாங்க. என்னன்னு கேட்டா, நம்ம சொன்னோம் மூணு வசனத்துக்கு, அதான் வாரிசுரிமை சம்பந்தப்பட்டது, மூணு வசனத்துக்கு இதுக்கு நீங்க அர்த்தம் வைங்க, உங்களுடைய இளைஞர்கள் ஒரு இமாம்கள் தேவையில்லை, நாங்களே குர்ஆன் ஹதீஸ் படிச்சிடறோம், நாங்களே புரிஞ்சுக்கிறோங்கிறாங்கல்ல, அந்த இளைஞர்கள் யாரா ஒரு ஆளை நீங்க செலக்டட் பண்ணி இந்த மூணு வசனத்துக்கு மொழிபெயர்க்க சொல்லுங்க, அப்ப அவங்க எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் தன்னாலே புரிஞ்சுக்கிறாங்க, இந்த அரங்கம் ஏற்றுக்கொள்ளும். என்னது சொன்னார் அவரு, ஏன் நீங்க அவங்களே படிக்க சொல்றீங்க, என்னட்ட கேளுங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுங்கிற அவர் வாக்குமூலம் பண்ணிட்டார், முடியாது. அப்பதான் நம்ம சொன்னோம், சரி அவங்களுக்கு முடியாதுங்கிறது ஒப்புக்கொண்டீங்க. இப்ப இதுல என்ன புரியுது, இமாம்கள் உதவி இல்லாம குர்ஆன் ஹதீஸ மட்டும் படிச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் நடப்பேங்கிறதெல்லாம் சும்மா வெற்று வார்த்தைங்கிறத நீங்களே இந்த அரங்கத்துல ஒப்புக்கொண்டீங்க, அல்ஹம்துலில்லா. இப்ப நீங்க சொன்னீங்க, என்னட கேளுங்க, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறேன், இந்த மூணு வசனத்துக்கும் அர்த்தம் வைங்க அப்படி. இப்ப உங்ககிட்டதான் கேட்கறேன், கடைசி வரைக்கும் அர்த்தம் வைக்கலையங்க, அர்த்தம் வச்சா மாட்டிக்கிடுவாங்க, முடியாது. எந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் நடக்க தெரியுமில, ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்றான், சகோதரிக்கு நிஸ்பு கிடைக்கும், பாதி கிடைக்கும். ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அவங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க, விட்டு அந்த இறந்தவருடைய சொத்திலேருந்து பாதி கிடைக்கும், அது ஒரு வசனம். இன்னொரு வசனம், அது சூரத்து நிசாவில தான் இருக்குது, அங்க சுதுஸ் 1/6 கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த இத வச்சுதான் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம், இந்த வஹாபிகிட்ட எல்லாம் குர்ஆன நாங்களே படிச்சு புரியுங்கிறீங்கல்ல, குர்ஆன் தான் இது, ஒரு வசனம் பாதிங்குது, இன்னொரு வசனம் 1/6 சொல்லுங்க, குர்ஆன படிச்சு புரியுங்க, நாங்க சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னோம். எந்த வகாபி இதுக்கு பதிலே சொல்ல கிடையாது இதுவரைக்கும். இந்த கேள்வி நம்ம எழுப்பினது அவங்களுக்கு மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அதனால அந்த நம்ம சொல்லி அனுப்புவோம், நீ மட்டும் இல்லப்பா, உங்க வகாபி ஆழ்மிசாக்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியாது, அது சொல்லி அனுப்புவோம், சொல்லும் பொழுது சொல்லிதான் அனுப்புவோம், நீ மட்டுமல்ல உங்க வகாபி நிலைமை தான் இது எல்லாம் அவங்க போய் சொல்லிருக்காங்க, இவர் இப்படி சொல்றாருங்க, என்னங்க விளக்கம் சொல்லுங்கிறாங்க, அவங்களால சொல்ல முடியாதுல்ல. கடைசியில் என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்க தர்ஜமா எழுதினாங்க, அதுல இந்த 1/6 என்ற வசனம் மாற்றப்பட்டு விட்டது, மன்சூகா போச்சுட்டாங்க, அவங்களுக்கு தெரியலங்கிறதுனால அந்த வசனமே இல்லை, அந்த வசனமே மாற்றப்பட்டு விட்டது, சட்டம் இல்லை என்கிற ஒரு கொடுமைக்கு இந்த சமூகத்தையும் இன்னும் சொல்ல குறிப்பாக அப்பாவி இளைஞர்களையும் தள்ளிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப இவங்களுக்கு பின்னால் இந்த அப்பா இளைஞர்கள் போலாமா, நல்லதானே சொல்றாங்க, இந்த அப்பா இளைஞர்கள் ஏன் போறாங்க, நல்லதான் செய்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் விளக்கம் தான் சொல்றாங்க, இது நினைச்சிட்டு தான் போறாங்க, ஆனா அவங்க செய்யறதெல்லாம் கெடுதி. நம்மளே சில பேர் இருக்கிறாங்க, நல்லது செய்யறது நினைச்சுக்கிட்டே தீங்கு செய்வான், இங்க ஈ ஒட்டிக்கிட்டு இருக்கும், இதை வரட்டுங்கிறதுக்காக ஓங்க அடிப்பான், ஈ பறந்துடும், அடி நம்ம மேல விழுந்துடும்,
ஏன்னா நல்ல செயல் நினைச்சுக்கிட்டு அவங்க தீங்கு செய்யறது. இதாவது பரவாயில்ல, ஒரு நாள் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவருடைய ஒய்ஃப் மனைவி அவசர அவசரம் அவர் போய் எழுப்புறாங்க, இந்தாங்க எந்திருங்க எந்திருங்க. அவரும் பதிலடிச்சு ஏன் இப்படி எழுப்பின, அந்த அம்மா சொல்லுது என்னங்க தூக்க மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டீங்க அப்படிங்குறது. இப்படின்னா இப்ப என்ன ஆகும், இது நல்லது செய்யற நினைச்சுக்கிட்டே தீங்கு செய்யறது சில பேரு. இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நாங்க விளக்கம் கொடுக்கிறோம் விளக்கம் கொடுக்கிறோம் சொல்லி இல்லாத பொல்லாத கருத்தை தான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ வசனங்களை வச்சோம், அதுக்கெல்லாம் உங்க டைம் இல்ல, எடுத்து வச்சது 53 அப்படி இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ இமாம்கள் உதவி இல்லாமங்கிறது எல்லாமே சஹாபா பெருமக்கள்ல இருந்து எல்லா தாபியன்கள் தபா தாபியன்கள் எல்லாருமே எடுக்கும், அவங்க உதவி இருந்தாதான் குர்ஆன் புரிய முடியுங்கிறது நம்முடைய வாதம். அவங்களுடைய வாதம்டா குர்ஆன் ஹதீஸ் போதும், யாருடைய விளக்கமும் தேவையில்லை, சஹாபிகளுடைய விளக்கமும் தேவையில்லை, அதான் அவங்க நிலைப்பாடு. இப்ப நம்ம ஒரு ஹதீஸ வச்சு கேட்டோம், முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருதுங்க, அத்தஹியாத்துல நபியே நாம் சல்லதாசனம் விறகெல்லாம் மடக்கி வச்சாங்க. எப்படி 53 அமைப்பில் விரல்களை வைத்தார்கள் அப்படின்னு இருக்கு முஸ்லிம்ல இருக்குது. இப்ப நம்ம அந்த வஹாபிட்ட கேட்டோம், விவாதத்துல கேட்டோம், 53 அமைப்புல பங்கு இருக்குது. இந்த 53ங்கிறது எப்படி நீங்க சொல்லுங்க, குர்ஆன்ல இருந்து எடுத்து சொல்லணும் 53 இதாண்டு, ஹதீஸ்ல இருந்து சொல்லணும் 53 இதாண்டு, எங்க இமாம்கள் எழுதி வச்சிருக்காங்க 53 என்ன விளக்கம் அதை தொடக்கூடாது, நீங்க சொல்லுங்க. கேட்டுக்கிட்டே வந்தோம், சொல்ல முடியாதுல, ஆனா என்ன இது ஒரு எண்ணிக்கைங்க, இந்த 10 விரல்ல 10,000 எண்ணலாம், இது ஒரு கணக்கு இருக்குது கிதாபுல எழுதி வச்சிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்து அந்த காலத்துல வந்து விலை பேசுவதா கூட மேல துண்டை போட்டுக்கிட்டு இப்ப பேசுவாங்க. இவர் சொல்லுவாரு கட்டுப்படி ஆகாது பாரு, இல்ல அப்படி வச்சிருந்தா பாரு, எல்லாம் உள்ளுக்க நடக்கும், எந்த எங்க கை வச்சாக்கா எத்தனை நம்பிக்கைங்கிறது தெரியும். கடைசியில் சரி சரி பரவாயில்ல ஒப்பந்தமே முடிஞ்சிடும், நமக்கு ஒண்ணும் முடியாது, உள்ளுக்கு அவ்வளவு வேலை நடக்கும். ஏன்னா இது 10,000 வரைக்கும் எண்ணலாம், இது கிதாபுல கல்வி விலையெல்லாம் இது எழுதுறாங்க, இந்த 10,000 எண்ணிக்கைங்கிறது எப்படி அப்படிங்கறது இத வச்சுக்கிட்டு தான் நம்ம கேட்டோம். 53 இருக்குதுல குர்ஆனில இருந்து 53 என்ன சொல்லுங்க, ஹதீஸ்ல இருந்து 53 என்ன சொல்லுங்க, இல்ல குர்ஆன்லயும் சொல்ல முடியாது ஹதீஸ்லயும் சொல்ல முடியாது. கடைசியில் அல்லாஹு தஆலா எப்படி ஒரு உண்மை வெளிப்படுத்தணும் தெரியுமா, அவர் சொல்றாரு இந்த ஹதீஸ் அறிவித்த சஹாபியே இந்த 53 எப்படிங்கறத அறிவிச்சு காமிச்சுட்டாங்க, இப்படி தாண்டு அதை வச்சு தெரிந்து கொண்டோம் சொன்னோம், விவாதத்தின் வெற்றி இங்கே முடிவாகிவிட்டது. அப்ப இந்த சஹாபியோட விளக்கத்து மூலமா தான் 53 புரிய முடிஞ்சு உங்களுக்கு, குர்ஆன்ல உங்களுக்கு இல்ல அதில ஒப்புக்கொண்டீங்கல்ல, இதுதான் விவாதத்தின் வெற்றி. அவர்களையும் அறியாமல் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினார், இல்லண்டா எத்தனை விஷயங்களை தொடாம இருந்த மாதிரி இதையும் தொடாமதான் இருந்திருப்பாங்க, அல்லாஹ் வெளிப்படுத்தினது அவங்க அறியாம. என்னடா ஒரு சஹாபி மூலமா புரிஞ்சு கொண்டோம் சொன்னா அவங்க விவாதத்தில் வென்றுவாங்களே நம்ம தொட்டு போயிருவோமே என்கின்ற எண்ணத்தை அல்லாஹ் அந்த இடத்தில் அவர்கள் விட்டு அகற்றிட்டான், அதான் சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாங்க. சஹாபின் விளக்கம் இருந்தால்தான் அந்த அதிதி பிரிமுள்ளாய் போச்சா, இல்லாட்டி 53ங்கிறது எப்படி. இந்த பெரு களிமா விரல இந்த பெருவிரல களிமாவோட ஓரத்தில் வச்சா 50, இப்படி வச்சா 3, 53, இது எண்ணிக்கை தெரிந்தாதான் சொல்ல முடியும். இப்ப இந்த எண்ணிக்கை மாமூலி தான் எழுதி வச்சிருக்காங்க, இதைத்தான் நம்ம சொன்னோம். நம்ம இன்னும் சொல்லலாம், ஏன் வைக்கப்படுறீங்க, ஏன் தயக்கப்படுறீங்க, இப்ப புகாரி ஹதீஸ் இருக்குது, பத்தொன்பது பாரி விளக்கவரை இல்லாம உங்களால் புரிய முடிஞ்சா பத்தொல் பொறி எடுக்காமலே நீங்க புகாரி படிச்சு புரிஞ்சிருக்கீங்களா எல்லா ஹதீஸையும். முஸ்லிம் இருக்குது, அதனுடைய சலகு இமாம் நபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி வச்சிருக்காங்க, அந்த கிதாப் இல்லாமலேயே முஸ்லிம் கத்து எல்லாத்தையும் விளங்கிட்டீங்களா, நீங்க விதுவரி நூல் எடுத்து பார்க்கல, ஏன் நீங்க வைக்கப்படுறீங்க, இமாம் உதவி இருந்தாலும் புரிய முடியும் சொல்றதுக்கு என்ன தயக்கம் அப்படிங்கறத நம்ம கேட்டோம். அல்லாஹு தஆலா அந்த உண்மையை அவர்களும் அறியாமல் ஒப்புக்கொள்ள செய்து விட்டோம், அதான் யதார்த்த உண்மை. ஏன்னா என்றைக்கும் சத்தியம்தான் ஜெயிக்கும் வெல்லும், அதுதான் வென்றிருக்கிறது. இப்ப ஒரு நம்ம வந்து ஏன் இந்த விவாத களத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம் சொன்னா அதுவும் ஒரு கள போராட்டம். வஹாபிகளோடு நம்ம போர் தொடுக்கணும் முடிவுக்கு வந்துட்டாக்கா பொதுக்கூட்டமா அந்த களத்தை அவரோடு எதிர்கொள்றேன், நோட்டீஸ் அதிலே எதிர்கொள்வேன், டிவி அதிலே எதிர்கொள்வேன், விவாதம் அதுக்கு மாட்டேன்னு சொன்னா அப்ப நம்ம வஹாபிகளோடு நம்ம கள போராட்டம் நடத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிருவாங்க. எதிரணி எந்த ஆயுதத்தை தூக்கினாலும் அதே ஆயுதத்தை தூக்கி கொண்டு நாம் போராட வேண்டும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்ப வாதம் என்பதும் அவர்களுடைய ஒரு வகை போராட்டம், அதுல நம்ம ஒதுக்க கூடாது, அந்த வகை போராட்டத்திலும் நாம் ஈடு கொடுக்க வேண்டும். அப்படித்தான் செஞ்சோம். அல்லாஹு தஆலா இந்த மாத்தலையில நடைபெற்றதுல அதுதான் அதுலதான் அரண்டு போயிட்டாங்க. இந்த இலங்கையில் உள்ள வஹாபிகள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள வஹாபிகள் அரண்டு போயிட்டாங்க. இன்னொரு உண்மையை சொல்லவா உங்களுக்கு,
இப்ப நடைஞ்சல நாலு தலைப்பு, இந்த விவாதத்திற்கு வித்திட்டதே மாத்தலை விவாதம் தான். அது நினைவீங்க, அதுக்கு பிறகுதானே இது எல்லாத்தையும் சும்மா தான் இருந்திருக்கும், வாதம் நடந்தே இருக்காது. மாத்தலை அல்லாஹ் தான் வெற்றிய தந்த உடனே இங்க இருக்கக்கூடிய இன்னொரு குருப்பு வஹாபிகள் நம்ம சமத அணுகி, நீங்க அவங்களோட வெற்றி அடைஞ்சீங்க, எங்களோட நீங்க பேசுங்க, எங்களோட உங்களால் வெற்றி அடைய முடியாது வந்தாங்க. நம்ம நாங்க உங்களோட பேசணும்னு சொன்னோம், அவங்க தான் இங்க இருந்து தகவல் கொடுத்தாங்க தமிழகத்தில் கூடிய தலைமைக்கு. அந்த தலைமையை தான் பதில் கடந்து எழுதினாங்க, அதன் மூலம் தான் இந்த ஒப்பந்தம் நடந்தது, விவாதமே நடந்தது. இப்ப நடந்த விவாதத்திற்கு அடிப்படை காரணமே மாத்திரை விவாதம் தான். அல்லாஹ் அப்படி ஒரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதனால வஹாபிகள் எந்த கள போராட்டத்துக்கு வந்தாலும் அதை எதுவெல்லாம் நாம் தயாராக இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா வெற்றிக்கு மேல் வெற்றி தந்துகிட்டு இருக்கான். ஒரு காலம் இருந்துச்சு என்னென்ன கொள்கையெல்லாம் வந்தாங்களே நினைச்சுக்க முடிஞ்சா, இன்னைக்கு உருவம் உண்டுங்கிறாங்கல்ல, இதே கொள்கைகளும் அந்த காலத்தில் முஜஸ்ஸிமா அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு, கர்ராமியா அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்க எல்லாம் இரவு உருவத்தை கற்பிச்சவங்க தானே, அவங்க இருக்கிற இடம் இருக்குதா, ஒரு ஆள் இருக்கிறாரா? ஆனா அவர்களுடைய பிரதிநிதிகள் வேற பேர்ல வந்து நிக்கிறாங்க, இவங்களுக்கான போயிருவாங்க. அதுதான் யதார்த்தம். அல்லாஹு தஆலா உண்மைக்கு என்றென்றும் வெற்றி தந்துள்ளவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.